சட்டப்பேரவைத்தேர்தலில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் சி வி சண்முகம் ராஜேந்திர பாலாஜி உட்பட 11 அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மூர்த்தியிடம் தோல்வியடைந்தார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திமுக வேட்பாளர் லட்சுமணனிடம் தோல்வியை தழுவினார் சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்ட அமைச்சர் வி சரோஜா ராசிபுரம் தொகுதியிலும் அமைச்சர் எம் சி சம்பத் கடலூர் தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை திருச்சி கிழக்கு தொகுதியில் அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜனை திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வீழ்த்தினார் ஜோலார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் கே சி வீரமணி ராஜபாளையம் தொகுதியில் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மதுரவாயில் தொகுதியில் அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் தோல்வியடைந்தனர் கரூர் தொகுதியில் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியிடம் தோல்வியை தழுவினார் இதேபோல் சங்கரன்கோவில் தொகுதியில் வி எம் ராஜலட்சுமி திமுக வேட்பாளர் ராஜாவிடம் வீழ்ந்தார் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க பாண்டியராஜன் ஆவடி தொகுதியில் தோற்றுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் 15 அமைச்சர்கள் மீண்டும் தங்கள் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பத்தாண்டு காலமாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு செய்த வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சாதனைகளுக்காக மக்கள் தனக்கு ஹாட்ரிக் வெற்றியை வழங்கியிருப்பதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலர் சங்கர நாராயணனிடமிருந்து அமைச்சர் கடம்பூர் ராஜு பெற்றுக் கொண்டார் கோவில்பட்டி தொகுதிக்கு அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக அம்மாவின் அரசின் மூலமாக செய்த பணிகளுக்கு சாதனைகளுக்கு கோவில்பட்டி தொகுதி மக்கள் ஹாட்ரிக் வெற்றியை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நான் மயிலோடு இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பத்தாண்டு காலமாக ஆளுகின்ற பொறுப்பில் இருந்து திட்டங்களை தொகுதிக்கும் மாவட்டத்திற்கும் பெற்றுத்தந்தேன் அரசிடமிருந்து கேட்டு பெற்று வந்தோம் ஆனால் இனி அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களுக்காக அரசிடம் போராடி பெற்றுத் தருகின்ற பணியை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் மயிலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சி மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு உறுதியளித்துள்ளார் திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரிடம் கே என் நேரு பெற்றுக் கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவது என்பது பணி புறநகர் பகுதிகளில் விவசாயத்திற்கு தேவையான வாய்க்கால்களை சரி செய்து ஏரிகளை சரி செய்து அந்த ஏரியின் மூலமாக விவசாயத்தை பெருக்குவது என்ற பணியை செய்வது என்று இப்படி தான் இந்த போது இருக்கிற நிலை நிதிநிலையை பொறுத்து நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று பல திட்டங்களை உருவாக்குவதற்கும் குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை திட்டங்களை திருச்சியிலே நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அலுவலரிடம் அமைச்சர் செல்லூர் ராஜு பெற்றுக் கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இருப்பினும் திமுகவுக்கு மக்கள் மாபெரும் வெற்றியை தரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெற்றி என்பது மாபெரும் வெற்றி ஒன்றும் மக்கள் கொடுக்கவில்லை எனவே அந்த வெற்றியை எப்படி திமுக பயன்படுத்தியோ அவங்களுடைய ஆட்சியில் இதுவரை திமுக தமிழகத்தில் ஆண்ட பொழுதெல்லாம் எந்த ஒரு நன்மையும் இதுவரைக்கும் மதுரைக்கு செய்யவில்லை இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள் தமிழகத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இதேபோல் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனி தமிழகம் புதிய சிந்தனை புதிய மறுமலர்ச்சி புதிய லட்சியத்தையோடு பயணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் பல நாடுகளை வென்றார் என்றாலும் வென்ற ஒவ்வொரு நாட்டிலும் அலெக்சாண்டருடைய பாதம் பட்டிருக்கிறது என்பதை போல் வென்றிருக்கிற நாங்களெல்லாம் தளபதியினுடைய முயற்சியால் அவருடைய ஆதரவால் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சி ஒரு மறுமலர்ச்சி புதிய சிந்தனை புதிய இலக்கியத்தோடு புறப்பட போகிறது தளபதி தலைமை திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஊர்வசி அமிர்தராஜ் உள்ளிட்டோர் தேர்தல் அலுவலரிடம் வெற்றி சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர் மேற்குவங்க மாநிலத்தில்